ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடை தோசைக்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம என்னென்னு எடுத்து ஊற வைக்க போகிறோம். எந்தெந்த ரேஷியோவில் வேணுங்கிறத எடுத்து ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி, தோரம் பருப்பு, உளுந்தப்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அது கூட சேர்த்து சீரகம், வெந்தயம், பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 4 வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த பவுல் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸை வந்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடணும். பருப்பையும் ரைஸையும் தனித்தனியாக தான் ஊற வைக்க போகிறோம். இதை வந்துட்டு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பருப்பை வந்துட்டு அதே பவுலில் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு வந்துட்டு 1 கப், 1 கப் அரிசிக்கு, இட்லி அரிசிக்கு 1 கப் கடலைப்பருப்பு. நெக்ஸ்ட்டு 1 கப் தோரம் பருப்பு. இந்த கப்போட மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உளுந்தப்பருப்பு. உளுந்து வந்துட்டு 1/2 பவுல் தான் போட போகிறோம். ஏன்னா இது அடை தோசைங்கிறதுனால நம்மளுக்கு 1/2 போதும். 1/2 பவுல் போடுறோம். 1/2 பவுல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பும் 1/2 பவுல் தான் எடுத்துக்கிறோம். இது எல்லா பருப்பும் ஒரே இதில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒன்றா சேர்த்தே ஊற வைக்க போகிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தையும் இதோடு சேர்த்தே ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்துட்டு இதை ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைப்படும். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஊற வச்சுட்டு காட்டுறேன். ரெண்டையும் ஊற வச்சிட்டேன். இந்த பருப்பு கூடையே இந்த சீரகம், வெள்ளைப்பூண்டு அதையும் சேர்த்து, வரமிளகாய் எல்லாத்தையும் 3 சேர்த்து ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும், தனியாக வாயில் தட்டுப்படாது. சேர்த்து அரைச்சிட்டோன்னா டேஸ்ட்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசியாக அரைச்சிக்க போகிறேன். நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி வந்துட்டு ஒரு 1/2 அரைஞ்ச உடனே பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரிசியோடையே போட்டால் பருப்பு அரையாது. ஸோ இது 1/2 அரைஞ்சோடனே பருப்பு போட்டு மறுபடியும் அரைக்க போகிறேன். இதை வந்துட்டு நல்லா நைஸாக அரைக்கூடாது, குறை குறைந்தான் அரைக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. உப்பு வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க. இந்த தோசையை நம்ம உடனே கூட ஊற்றிக்கலாம், இல்லை ஒரு 3-4 hours கழித்து கூட ஊற்றுக்கலாம். நான் வந்துட்டு இதோட டேஸ்ட்டுக்காக வெங்காயமும் முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கேன். இதையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசையாக ஊற்றிடுவேன். இது வந்துட்டு நல்ல டேஸ்ட் தரும். நம்ம வந்துட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியே கல்லை கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ப்ரீஹீட் பண்ணால் தான் இந்த தோசை வந்துட்டு நல்லா வேகும். அதனால் கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ஏன்னா இது பருப்பு நிறைய போட்டிருக்கனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். வெந்த உடனே கொஞ்சம் நிறைய எண்ணெயும் தேவைப்படும் இதுக்கு. ஏன்னா பருப்பு நல்லா வேகிறதுக்கு எண்ணெய் தேவைப்படுது. டயட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இதோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்காங்க. அப்புறம் நல்லா அடிப்பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்த உடனே நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போட போகிறோம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து செவந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடும் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை வெந்த உடனே தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எப்படி வெங்காயம், அந்த கீரை, அது எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. தட்டில் போட்டு இதோட காம்பினேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, ஒன்றா அவியல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், இல்லை சில பேர் சுகர் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.